ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா அனந்த் சேனல். திருவண்ணாமலை வ்ளாகில் சென்ற இரண்டு காணொலியில் இடைக்காட சித்தர்குடில் மற்றும் அதனுள் அமைந்துள்ள 18 சித்தர்களுடைய உருவ சிலைகளும் அவர்களுடைய ஜீவ சமாதி எங்கு அமைந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போய் பார்க்கலாம். சென்ற காணொலியில் 18 சித்தர்களில் 9 சித்தர்கள் பார்த்துட்டோம். இன்னைக்கு மீதமுள்ள 9 சித்தர்கள் பார்க்க போகிறோம். வாங்க இந்த காணொலியில நம்ம முதல்ல பார்க்க போற சித்தர் போகர். இவருடைய ஆயுட்காலம் சுமார் 300 வருடம் 18 நாட்கள். இவருடைய ஜீவ சமாதி பழனி கோயிலுக்கு உள்ள இருக்கு. இவரை வணங்க வேண்டிய ராசிக்காரர் மேஷம். நம்ம அடுத்த பார்க்க போற சித்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமதேவர். இவருடைய ஆயுட்காலம் சுமார் 700 வருடம் 6 நாட்கள். இவருடைய ஜீவ சமாதி மதுரையில இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி உள்ள அழகர் கோவில் என்ற இடத்துல இருக்கு. இவரை வணங்க வேண்டிய ராசிக்காரர் சிம்மம். நம்ம அடுத்த பார்க்க போற சித்தர் தன்வந்திரி. இவருடைய ஆயுட்காலம் சுமார் 800 வருடம் 32 நாட்கள். இவருடைய ஜீவ சமாதி சிதம்பரம் ஊர்ல இருக்கிற வைத்தீஸ்வரன் சிவன் கோயில்ல உள்ள இருக்கு. இவரை வணங்க வேண்டிய ராசிக்காரர் மிதுனம். அடுத்த சித்தர் குதம்பை சித்தர். இவருடைய ஆயுட்காலம் சுமார் 1800 வருடம் 16 நாட்கள். இவருடைய ஜீவ சமாதி மயிலாடுதுறையில உள்ள மயூரநாதர் கோவிலுக்கு உள்ள அமைந்திருக்கு. இவரை வணங்க வேண்டிய ராசிக்காரர் துலாம். அடுத்து நம்ம பார்க்க போற சித்தர் கருவூரர். இவருடைய ஆயுட்காலம் சுமார் 300 வருடம் 42 நாட்கள். இவருடைய ஜீவ சமாதி கரூர்ல பசுபேதீஸ்வரர் கோயிலுக்கு உள்ள அமைந்திருக்கு. இவரை வணங்க வேண்டிய ராசிக்காரர் கன்னி. அடுத்த பார்க்க போற சித்தர் வான்மீகர். இவருடைய ஆயுட்காலம் சுமார் 700 வருடம் 32 நாட்கள். இவருடைய ஜீவ சமாதி 8 குடி முருகன் கோவில்ல அமைந்திருக்கு. இவரை வணங்க வேண்டிய ராசிக்காரர் விருச்சகம். நம்ம அடுத்து பார்க்க போற சித்தர் சுந்தரநாதர். இவருடைய ஆயுட்காலம் சுமார் 800 வருடம் 28 நாட்கள். இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் மதுரை. மதுரையில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு உள்ள இவருடைய ஜீவ சமாதி அமைந்திருக்கு. இவரை வணங்க வேண்டிய ராசிக்காரர் மீனம். நம்ம அடுத்து பார்க்க போற சித்தர் கொங்கனர். இவருடைய ஆயுட்காலம் சுமார் 800 வருடம் 16 நாட்கள். இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் திருப்பதி. இவரை வணங்க வேண்டிய ராசிக்காரர் தனுசு. இறுதியாக நம்ம பார்க்க போற சித்தர் இடைக்காடர். இவர் வாழ்ந்த நாட்கள் 600 ஆண்டுகள் 18 நாட்கள். இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை பெரிய கோவிலுக்குள்ள தான் இவருடைய சமாதி இருக்கு. இவரை வணங்க வேண்டிய ராசிக்காரர் மிதுனம். இந்த 18 சித்தர்கள் தாண்டி இன்னும் பல சித்தர்கள் வாழ்ந்ததாக குறிப்புகள் உள்ளது. நம்மளுடைய வாழ்நாள ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு சித்தருடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு ஆசீர்வாதம் நம்ம வாங்கிக்கணும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற காணொலி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.